வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிற என்னென்னா, மல்லிகை செடியில் இந்த மொக்குப்புழு மற்றும் மற்ற பூச்சிகள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மொக்குப்புழுவுக்கு என்ன மருந்து கொடுத்தா கேட்கும், என்ன ஸ்டேஜில் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிகையில் பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா மொக்குப்புழு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தத்துப்பூச்சி பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கொசுன்னு சொல்லுவாங்க இலைக்கு பின்னாடி இருக்கும் நிறையா, அதுக்கப்புறம் இந்த சிலந்தி, இதுகளோட பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இலையில் பார்த்திங்கன்னா ஒரு சில இலையில கோடு கூட அப்படியே போட்டிருக்கும், லீஃப் மைன்னு சொல்லுவாங்க, இதுகளோட பிரச்சனை தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே மருந்து வந்து கேட்காது, கொஞ்சம் காம்பினேஷனில் தான் அடிக்கணும். அதுவும் வந்து மினிமம் வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மருந்து அடித்தா தான் கேட்கும். ஏன்னா நீங்கள் வந்து லாங் டைம் கண்ட்ரோல் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து 100% வந்து ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, மினிமம் வந்து ஒரு 70-80% வந்து உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் கிடைக்கும். மருந்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோன்டோ எனர்ஜி, இது வந்து பேர் கம்பெனியில் வருது. இதில் இருக்க கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ டெட்ராமேட் 11.1%, இமிடா குளோரோபைட் 11.1% இருக்கும். இது வந்து எஸ்சியில் இருக்கும், சாலிபிள் கான்சன்ட்ரேட்டில் இருக்கும், பால் மாதிரி கொஞ்சம் குள குளன்னு இருக்கும். இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 0.5 மில்லியிலேருந்து 1 மில்லி வரையும் போடலாம். மொதல் அடிக்கிறீங்கன்னா 0.5 மில்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மருந்து நல்லா இருக்குன்னா அதை வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டோசேஜை வந்து அதிகமாக போட்டு அடிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் ஏற்றிக்கிங்க. இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 மில்லி வரையும் அடிக்கலாம். இது கூட வந்து ப்ரொப்னபாஸ் ஒரு டேங்க் வந்து 25 ml, அது கூட இமாமெட்டின் ஒரு டேங்க் வந்து 5 கிராம், இந்த காம்பினேஷனில் கொடுங்க. கூட முடிஞ்சால் ஒட்டு பசை கம்பல்சரி சேர்த்து கொடுங்க, இல்லைன்னா நீம் ஆயில், வேப்பெண்ணெய் கிடச்சா வேப்பெண்ணெய் கண்டிப்பாக கொடுங்க. வேப்பெண்ணெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இந்த கடிச்சு சாப்பிட்ற புழு, இந்த சாரை உறிஞ்சி குடிக்கிறது, இதுகெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து வந்து செடியில் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து சாறுகளை உறிஞ்சி குடிக்காது, பாதிப்பை உண்டாக்காது. இது ஒரு மாற்றி கொடுங்க. இது ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் தனியாக வந்து இமிடா குளோரோபைட் 17% இருக்குங்களே, அது வந்து ஒரு டேங்க் வந்து 10-15 ml, அது கூட வந்து தயாமத்தாக்சம் ஒரு டேங்க் வந்து 5 கிராம், கூட வந்து ப்ரொப்னபாஸ் சைஃபர் ஒரு டேங்க் வந்து 15-20 ml, இமாமெட்டின் வந்து ஒரு டேங்க் வந்து 5 கிராம், இந்த காம்பினேஷனில் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுங்க, ஒரே மருந்தாக கொடுத்தாலும் கேட்காது. அடுத்தடுத்த டோசேஜ் மாற்றி கொடுக்கும்போது வந்து அதுக்கடுத்த டோஸ் பார்த்திங்கன்னா இமிடா வந்து டேங்க் 15 ml, கூட வந்து தயாமத்தாக்சுக்கு பதிலாக பிப்ரோனில் சேர்த்துங்க. பிப்ரோனில் வந்து ஒரு டேங்க் வந்து 20-25 ml, அது கூட வந்து ப்ரொப்னபாத் வந்து ஒரு டேங்க் 15-20 ml, கூட வந்து இமாமெட்டின் 5 கிராம், இந்த காம்பினேஷனில் கொடுங்க. கொஞ்சம் மாற்றி கொடுங்க. இந்த மோண்டா எனர்ஜி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் வந்து எல்லா பூச்சிக்குமே கேட்கும், சாரஞ்சுற பூச்சிகள் எல்லாத்துக்குமே கேட்குது. நானும் உள்ளே போய் படித்து பார்த்தேன், எல்லா பூச்சிகளுக்குமே கேட்குது, மினிமம் வந்து சின்ன சின்ன புழுக்களுக்குமே கேட்கும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் மாற்றி யூஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ஒரே மருந்தை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி மருந்து அடிக்கிறீங்கன்னா மொக்கு வந்து எடுத்து வரும்போதே அடிச்சிருங்க, ஏன்னா மொக்கு எடுத்து வருதுன்னா நீங்கள் அடித்தீங்கன்னா அடித்ததுலேருந்து 1 வாரம் 10 நாளில் பறிக்கிற மாதிரி கண்டிஷன் வரும்ல, அந்த ஸ்டேஜை பார்த்து கரெக்டாக அடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இந்த பூச்சிகளோட தாக்கங்களோ புழுக்களோட தாக்கங்களோ அதிகமாக இருக்காது. அடுத்தது உரம் போடும்போது உரத்து கூட வந்து இந்த பைட்டோசில் கிடச்சிச்சின்னா உரத்து கூட கலந்து போடுங்கள், சாறு உஞ்சிற பூச்சிகளோட தாக்கங்கள் வந்து குறையலாம். இது வந்து ஒவ்வொரு உரத்தும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் கொடுத்தா கூட போதும். அடுத்தது வந்து நீங்கள் மருந்து அடிக்கும்போது மருந்து கூட வந்து பூ எடுக்கிறதுக்கு டானிக் எதுவும் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு டேங்க் வந்து 15-20 கிராம் போரான், இந்த டைம் போரான் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டைம் வந்து ஆல்-19 கொடுங்க. ஏன்னா மல்லிகையை பொறுத்த வரைக்கும் புதுசாக துளிர் வந்தால் தான் பூ எடுக்கும், ஆல்-19 வந்து புது துளிர் வர வைக்கும், போரான் வந்து வர்ற துளிரில் வந்து பூ வந்து அதிகமாக எடுக்க வைக்கும். இந்த கெமிக்கல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா திண்டுக்கல் சைட்லலாம் இந்த கெமிக்கல் தான் பயன்படுத்துகிறாங்களாம், ஓரளவுக்கு புழு கண்ட்ரோல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சைடில் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே.